இந்த பதிவில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பூ, காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கான பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுக்கோங்க. எப்படி நாங்கள் வேக வச்சுருக்கோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நாங்கள் வேக வச்சுருக்கோம். பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மறந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ மட்டன் கிரேவி ரெடி.